سلام الله سلام الله على طهر رسول الله سلام الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله على والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد أنبكري سهودر خلي الله من الأديار خلي نانا ولي تولر خلي سهودر خلي تايمار خلي نانغل فلور بنكنغل தினமும் செய்து வருகின்றோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், செலவாத்தி சொல்லுகிறோம், திக்ரு செய்கிறோம், நன்மையான காரியங்கள் நிறைய செய்கின்றோம், தீமையான காரியங்களை விட்டு நடக்கின்றோம். இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோமே, எங்களுடைய இலட்சியம் என்ன? ஒருவன் மனிதனுக்கு ஒரு இலட்சியம் வேண்டும், ஒரு லட்சியம் வேண்டும், அதாவது ஒரு குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோளை வைத்துத்தான் அவன் எதையும் செய்ய வேண்டும். இன்று நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வருகின்றோம், வழிபட்டு நடக்குகிறோம். எங்களுடைய லட்சியம் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லட்சியம் குறிக்கோள் எது என்று தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஒருவன் காத்தாங்குடியிலிருந்து வேன் ஒன்று எடுத்துக்கொண்டு பயணம் போகிறான், கொழும்புக்கு கொள்முதல் பண்ணுவதற்காக அவன் போகிறான். இவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த பயணத்துக்கு அவனுக்கு ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்கு. என்ன குறிக்கோள்?
கொழும்புக்கு சென்று கொள்முதல் பண்ண வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோள், அவனுடைய லட்சியம். ஒருவன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிக்கோளும் இல்லாமல் ஒரு லட்சியமும் இல்லாமல் போகிறான். ஏறாவூரில் அவனுடைய நண்பன் ஒருவன் அவனை சந்திச்சு நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறான். எனக்கே தெரியா எங்கே போறனண்டு, நான் போயிட்டிருக்கேன் என்று சொல்றான். அந்த நண்பன் என்ன நினைப்பான் இவனை பத்தி, என்ன உனக்கு ஒரு குறிக்கோள் இல்லையா, ஒரு லட்சியம் இல்லையா, எங்க போக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றாயே, பைத்தியமா உனக்கு என்று அவன் கேட்பான். அதை தாண்டி அவன் போகும்போது ஓட்டமாவடி வருகிறது. அங்கே ஒரு நண்பன் இருக்கிறான், சந்திச்சு கேட்கிறான் நீ எங்கே போகிறாய், உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன என்று கேட்கிறான். எனக்கு ஒரு குறிக்கோளும் கிடையாது, ஒரு லட்சியமும் கிடையாது, நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னா அந்த நண்பன் என்ன சொல்லுவான், சரி இவர் போக வேண்டியது அங்கோடைக்குத்தான் என்று அவன் சொல்லிக்குவான் அல்லது மனசுல நினைச்சுக்குவான். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குறோம், நாங்கள் எந்த ஒரு பயணம் செய்வதாயினும் அல்லது என்னதான் ஒரு வேலை செய்வதாயினும் அதற்கு ஒரு குறிக்கோள் வேணும், ஒரு லட்சியம் வேணும் என்பது எங்களுக்கு விளங்குகிறது. நாங்கள் வணங்குகிறோமே, தொழுகிறோம், மற்றும் உள்ள நல்ல வணக்கங்கள் எல்லாம் செய்கிறோம், எங்களுடைய குறிக்கோள் என்ன என்ன சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு. ஆ அதுதான் மர்ம நாளுக்கு போற சுவர்க்கத்துக்கு போகணும், இதுதான் எங்களுடைய நோக்கம். நரகத்துக்கு போகக்கூடாது, சுவர்க்கத்துக்கு போக வேணும், அதற்காக நாங்கள் வணக்கம் செய்யலாம், இதான லட்சியம். சரி, எல்லாருக்கும் இந்த லட்சியம் உண்டு, எல்லாருக்கும் இந்த குறிக்கோள் உண்டு. அந்த குறிக்கோளின்படி நீங்க இபாதத்தை செய்தா இபாதத்தை சரி வராது. அந்த குறிக்கோள், அந்த இலட்சியத்தின்படி நீங்கள் இபாதத்தை செய்தா இபாதத்தை சரி வராது. ஏன் தெரியுமா சரி வராதுன்னு சொல்றேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ இவர் சொல்றது நியாயமான கதை தான், நியாயமாகத்தான் இருக்கிறது என்கிறத நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. அவங்க நாரிசா கொடுக்காங்க, அது நம்ம கைக்கு வரும், வந்தா பேசாம எடுத்து வச்சுக்கிட்டு அதீத கேட்க வேண்டியதுதான். உங்களோட கவனத்தை நாரிசாவின் பக்கம் திருப்பினீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்காம போயிடும். ஆகினால நீங்க என்ன செய்ய, வாங்கி வச்சுக்கிட்டு பேசாம பயானை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குறிக்கோள் இல்லாம செய்யலாது. அப்ப நாங்க செய்யற வணக்கங்களுக்கு எங்களுக்கு என்ன குறிக்கோள், சுவர்க்கம் கிடைக்க வேணும், நரகத்துக்கு போகக்கூடாது என்கிறதான் அத்தனை பேருக்கும் உரிய குறிக்கோள். இது பிழை. ஏன் பிழை என்று சொல்கிறேன் தெரியுமா, இப்ப மட்டக்களப்புல ஒரு அடி கடை எடுக்கிறேன் தான், ஒரு அடி நிலம் எடுக்கிறேன் தான் ஒரு விலை. கொழும்புல ஒரு அடி நிலம் எடுக்கிறேன் தான் ஒரு விலை. அமெரிக்காவில் ஒரு அடி நிலம் எடுக்கிறேன் தான் ஒரு விலை. சிங்கப்பூர்ல மலேசியாவில் ஹொங்கொங்கில் ஒரு அடி நிலம் எடுக்கிறேன் தான் ஒரு விலை. உங்களுக்கு தெரியுமா, கொழும்புல ஒரு அடி ஒரு கோடி ரூபாய்க்கு உரிய நிலம் இருக்கு. கொழும்புல ஒரு அடி ஒரு கோடி ரூபா, பத்தடி நீளமான ஒரு காணி எடுக்கிறேன்டா 10 கோடி ரூபா கொடுக்கணும். அதை இங்க 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடங்களை பொறுத்து காணியினுடைய பொறுமதி. கொழும்புல எல்லா இடத்திலும் ஒரு அடி ஒரு கோடி ரூபா தானா, இல்லை, சில இடங்கள் இருக்கு முக்கியமான இடங்கள், அந்த இடங்கள்ல ஒரு அடி எடுக்கிறது ஒரு கோடிக்கு கிடைக்கிறதும் கஷ்டம். அப்போ எந்த ஒரு பெருமதி ஒரு விலை என்கிறது, அந்த பொருள் எந்த இடத்தில், அந்த நிலம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து அதுக்கு பெருமதி கூடும் அல்லது குறையும். இப்ப நாங்களும் காத்தாங்குடியில சொல்லிக்கல்றோம், என்ன
மெயின்ரோட்டுக்கு இஞ்சால மெயின்ரோட்டுக்கு இந்த பக்கம் காணிகள் எடுக்கிறேன்டா ரொம்ப கஷ்டம் தம்பி லட்சக்கணக்கில் வேணும் மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் கடற்கரை பக்கம் எடுக்கிறேன்டா ஓரளவு பரவாயில்ல குறைஞ்ச விலையில் எடுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அந்தந்த இடத்தை பொறுத்து தான் அந்த காணிக்கு விலை பொறுமதி ஏற்படுகிறது சுவர்க்கத்தில் நீங்கள் போகணுமென்று வச்சுக்கிட்டா சுவர்க்கத்தில் போய் நீங்கள் இருக்கணும் படுக்கணும் நடந்து திரியணும் இதுக்கு எவ்வளவு அடி வேணும் உங்களுக்கு இருக்கிறேன்னு மட்டும் வச்சுக்குவோமே ஒன்றும் செய்யறல நடக்கிறையும் இல்லை படுக்கிறையும் இல்லை சும்மா இருந்துக்கிற மட்டுக்கும் ஒரு இடம் எடுக்கிறேன்டா எத்தனை அடி வேணும் சுமார் ஒரு ஆள் இருக்கிறேன்டா எத்தனை அடி வேணும் ரெண்டு அடி வேணும் ரெண்டு அடி சுவர்க்கத்தில் நாங்கள் எடுக்கிறதா இருந்தா நாங்கள் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் தலைகீழாக நின்று வணங்கினாலும் சரி அதுக்கு பொறுமதி ஆகாது எங்கட வணக்கம் சுவர்க்கத்து பூமியினுடைய விழா அப்படித்தான் சுவர்க்கத்து நிலத்தினுடைய பொறுமதி அவ்வாறு தான் ஆகையினால எங்களுடைய வணக்கங்கள் அந்த நிலத்தில் ஒரு அங்குலத்துக்கு கூட நிகராகாது அப்படி இருக்கக்குள்ள எங்க அடிகள் எடுக்கிற ஒரு இஞ்சிக்கு கூட நிகராகாது இவர் பிறந்ததிலிருந்து ஒரு 7 வயசிலிருந்து வணங்குறாரு வச்சுக்குவோமே 100 வயசுல மௌத்தாகிறாரு அப்ப எத்தனை வருஷம் வணங்கியிருக்கிறாரு 93 வருஷம் வணங்கியிருக்கிறார் சுபஹானல்லாஹ் 93 வருஷமும் எவ்வளவு இபாதத்துகளை செஞ்சிருப்பான் தொழுதிருப்பான் நோன்பு பிடிச்சிருப்பான் இவ்வளவு இபாதத்துகளை சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லி செஞ்சிருப்பான் அவர் அந்த சுவர்க்க லோகத்தில் அந்த 93 வருஷமும் செய்த இபாதத்துக்கு ஒரு அங்குலம் எடுப்பதற்கு அவருடைய இபாதத்து நிகராகாது சுவர்க்கத்தின் நிலத்தின் பெருமதி கூட இவருடைய அமல் குறைய அப்ப நாங்கள் சும்மா இருந்துக்கிறதுக்கு மட்டும் சுவர்க்கத்தில் இடம் எடுத்தா போதுமா இல்லாத இருந்துகிட்டே இருக்கலாமா சொர்க்கத்தில் இல்லையே படுக்கணும் கால நீட்டணும் ஹூர்லின் பொம்பளை எல்லாம் கிடைப்பாளுகள் அவர்களை எல்லாம் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சா எங்கே 5-star ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அல்லவா அப்போ சொர்க்க லோகத்தில் உள்ள 5-star ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நீச்ச தடாகத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீஞ்சி விளையாடணும் எப்படி எத்தனையோ வேலை வெட்டிகள் வருமே ஒரு இஞ்சி போதுமா ஒரு அடி போதுமா ஒரு பாகம் போதுமா சுவர்க்கத்தின் நிலத்தில் இல்லை சுவர்க்கத்தில் எங்கேயுமே போகலாம் என்ற உரிமை ஒன்று எங்களுக்கு கிடைத்தால்தான் சுவர்க்கத்துக்கு போய் ஆடலாம் பாடலாம் இன்னும் எத்தனையோ வேலை வெட்டிகளை செய்யலாம் நிகராகாதே அப்போ நீங்கள் சுவர்க்கத்தை பெற வேணும் என்ற ஒரு ஆசையோட இபாதத்தை செய்தா இது அர்த்தமில்லாத வேலையா இல்லையா அர்த்தமில்லாத வேலை கிடைக்காதே சுவர்க்கம் எப்படி கிடைக்கிற எங்க சரியா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல சொல்லியிருக்கானா அல்ல ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா நீங்க ஒரு தராவீஹ் ஒரு இரவைக்கு தொழுவா சுவர்க்க லோகத்தில் உங்களுக்கு ஒரு அங்குலம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லியிருக்காங்களா அல்ல ஒரு ஹஜ் செய்தீங்க என்றா சுவர்க்க லோகத்தில் 10 பாகம் கிடைக்கும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்காளா அல்லது குர்ஆன்ல வந்திருக்கா கிடையவே கிடையாது ஆகையினால சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்ற இலட்சியத்தை என்ற குறிக்கோளை மனசில் வைத்துக்கிட்டு நீங்க இபாதத்தை செய்யப்படலாம் அப்ப என்னத்தை இபாதத்தை வச்சு செய்யணும் என்ன குறிக்கோளை வச்சுக்கணும் அல்லாஹ்வாடையும் சுவர்க்கம் என்பது அல்லாஹ் படைச்ச படைப்பா இல்லையா சொல்லுங்க சுவர்க்கம்ங்கிறது அல்லாவா அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல உண்டா அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல ஒன்று அந்த படைப்பாடையணும் என்றுதானே இவ்வளவு மல்லு கட்டுறீங்க நீங்க அந்த படைப்பாறை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதானே இவ்வளவெல்லாம் இபாதத்தை செய்யறீங்க உங்களுடைய லட்சியம் என்ன ஒரு படைப்பை அடைந்து கொள்ளணும் என்றது படைப்பாடைகிற பெரிய வேலையா இந்த உலகத்திலே எத்தனை படைப்புகள் இருக்குதான் அதையெல்லாம் அடைஞ்சிட்டு போகலாம் தானே படைப்பை அடைவது
ஒரு மூமினுடைய இலட்சியமாக இருக்க கூடாது. ஆரை அடைவது அவனுடைய இலட்சியமாக இருக்க வேணும். அல்லாஹ்வை படைத்தவனை அடைவது அவனுடைய இலட்சியமாக இருக்கணும். ஒரு கடைக்கார முதலாளி இருக்கார். அவர் வந்து ஒருவனை கடைக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, தம்பி காலையில 6 மணிக்கு கடைக்கு வரணும், மாலையில 6 மணிக்கு கடை விட்டு போகணும். இடையில நீங்க செய்ய வேலைகள் இன்னின்ன வேலை எல்லாம் செய்யணும் என்று அவருக்கு ஒரு அட்டவணை கொடுக்காரு, ஒரு லிஸ்ட் கொடுக்காரு. இன்ன மாதிரி தான் நீங்க நடந்து கொள்ளணும் என்று லிஸ்ட் கொடுக்காரு. அப்ப அவன் பார்ப்பான், அந்த வேலைக்காரன் இந்த லிஸ்டில் எழுதியிருக்கிற மாதிரி நாம் வேலை செய்தால்தான் இவர் சம்பளம் தருவாரு என்கிறத அவனுக்கு விளங்கும். அதற்காக அவன் என்ன செய்வான், அந்த சம்பளத்துக்காக சம்பளத்தை குறைக்கோளாக கொண்டோ இலட்சியமாக கொண்டோ அந்த வேலைகளை அவன் செய்வான். இவர் மாசம் முடிய அந்த சம்பளத்தை எடுத்துக்குவார், அவ்வளவுதான். இந்த முதலாளி இருக்கிறானே, இவனை அடைவாரா? முதலாளி அடைய மாட்டார். அவனால் கொடுக்கப்படுற சம்பளத்தை தான் அடைவார், முதலாளி அடைய மாட்டார். முதலாளி அடையிறதா இருந்தா என்ன செய்யணும்? இவரு முதலாளியை பத்தி என்ன செய்யணும்? ஆராயணும். முதலாளி யாரு, இவர வரலாறு என்ன என்று முதலாளியை பத்தி உள்ள முழு விவரங்களையும் தெரியணும். முதலாளி என்ற அடிப்படையில் அவருக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இவனுக்கிட்ட வரணும். முதலாளி பார்ப்பான், என்ன ஆள் இவனா, இவனுடைய கடமையான வேலை காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்கும் தான் இவன்ட கடமை. இந்த கடமையை செய்கிறது மட்டுமன்றி அவன் என்ன நேசிக்கான், கடுமையாக என்னை பற்றி ஆராயலான், என்னை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்றான், என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறான் என்பதை முதலாளி அறிந்தா இவனைத்தான் கடையில் வச்சுக்கணும் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வருவானா இல்லையா? வருவான். ஆகையினால நாங்க எங்களுடைய லட்சியம் என்ன, அடையணும் என்று நாங்க நினைச்சிதான் எந்த வணக்கத்தையும் செய்யணும். ஊர்லின் பம்பளைய நீங்க இன்னைக்கு வாணா, சிலாக்கள் தாடி வைக்காத, சிலவன் என்ன செய்யறான், தாடியை ஒரு அளவு வைக்கான். இந்த சாவி மதுபில் தாடி வைக்கிற எப்படின்னு தெரியுமா, ஒரு புடி புடிச்சா அந்த புடிக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் தாடி வைக்கணும். இந்த புடிக்கு மேலால வரக்கூடிய தேலாம் வெட்டணும் என்கிறது சாவி மதுபில் உள்ள சட்டம். அந்த புடிக்கு உட்பட்ட மாதிரியும் வச்சுக்கலாம். இப்ப நாங்க வச்சிருக்கமே இது ஒரு புடியா இல்லையே, புடியண்டா இவடத்து வரணுமே, அதுக்கு உட்பட்ட மாதிரியும் வைக்கலாம். இந்த வச்சுட்டு இருக்காங்க, இந்த எம்சி வச்சுட்டு இருக்காரு, இந்த ஏர்ல ஹாஜியார் வச்சுட்டு இருக்காரு, இவர்கள் எல்லாம் ஒரு புடியா, இது புடி இல்லை, இருந்தாலும் புடிக்கு உட்பட்ட மாதிரியும் வச்சு கொள்ளலாம். ஒரு புடியை விட மேலதிகமாக வைக்கிறது சாவி மதுபில் நல்லமில்லை, எங்கட சாவி மதுபில் நல்லமில்லை. ஆனா ஹனதி மதுஹபில் எவ்வளவும் வளர்க்கலாம், தாடி எந்த அளவுக்கு நீளமாக வளர்க்கலாம், அது ஹனபி மதுஹப். நாங்க ஹனபி இல்லை, ஷாபி மதுஹபா இருப்பதனால ஷாபி மதுஹபுடைய அடிப்படையில நாங்க போகணும். நீங்க எத்தனை பேர் ஃபுல் ஷேவிங் எடுத்திருக்கிறீங்க, ஃபுல் ஷேவ் செஞ்சிருக்கிறீங்க, அது நீங்க செய்யறீங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா சரியான சட்டப்படி கிடைக்காது, கொஞ்சம் வச்சுக்கீங்க. அந்த குறிக்கோள் இடத்தில் இருந்தா, அந்த லட்சியம் இருந்தா, அது ஸ்டைலாகத்தான் போகும். ரசூலுல்லாஹி இத்திபாஇ செய்ததாக பின்பற்றினதாக ஆகாது. ஆகையினால ஒரு அளவு என்ன செய்யத்தான் வேணும், வச்சுக்கத்தான் வேணும். எத்தனை பேர் ஃபுல் சேவ்லாம் இருக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் அறியணும் பிரச்சனையா, கொஞ்சம் அறிகிட்ட சொல்லுங்க, அடியே உனக்கு தெரியாடி
தாடி வச்சு போட்டு உன்னோட ஒரு தரம் உடல் உறவு கொண்டு பார்க்கறன். அதுக்கு பிறகு இறக்க சொன்னா இறக்குவன், வச்சிக்க சொன்னா வச்சிக்குவன் சொல்லி போட்டு தாடிய வச்சுக்கிட்டு ஒரு தரம் உடல் உறவு கொண்டு பாருங்க. இரண்டாவது நாள் சொல்லுவாள், மச்சான் நீங்க மவுத்து வரைக்கும் வச்சுக்கீங்க மச்சான் தாடியே சொல்லுவாள். அதில் உள்ள நன்மதின்மை இவனுக்கு தெரியாது, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சாக்களுக்கு தான் தெரியும். ஆகையினால வச்சு பாருங்கள ஒரு தரம் என்ன செய்த. எனவே நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை அறியணும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு என்று ஹதீஸ் இல்லாவிட்டாலும் ஆரிதீன்கள் சொல்லுகிறார்கள், ஞானவான்கள் சொல்லுகிறார்கள், அவுலியாக்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை துருவி துருவி ஆய்வு செய்த மகான்கள், ஆன்மீக வழியிலே போனவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் தன்னை அறிந்து தன்னை அறிந்தானாயின் தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்வான். தன்னை அறிவது கடமை, தன்னுடைய தலைவனை அறிவது சுன்னத்தாம். தன்னை அறிகிறது கடமையாம், தன்னுடைய தலைவனை அதாவது அல்லாஹ்வை அறிவது சுன்னத்தாம். ஆகையினால முதல் வேலை ஒருவன் தன்னை அறிஞ்சுக்கோளும். நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். எனவே நாங்கள் முதல் வேலை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை அறியறதுக்குரிய வழிகளை தேடணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துக்கள் 20, முஸ்தஹீலான சிபத்துக்கள் 8. ஏன் யோசிக்கிறீங்க, படிக்கலையா ஸ்கூல்ல? ஸ்கூல்ல இஸ்லாம் பாட புத்தகத்தில் இருக்குதானே, இஸ்லாம் பாடம் படிச்சு தாராங்கள, படிச்சு தானே தருவாங்க. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துக்கள் 20, முஸ்தஹீலான சிபத்துக்கள் 20, ஜாயிஸான சிபத்து 8. உண்டு. அப்ப அது உங்களுக்கு தெரியாட்டி உங்களோட பேரே இல்லை, நாம் என்ன செய்யணும், சிங்கள பேராக இல்லாட்டி தமிழ் பேராக மாற்றணும். இப்ப முஸ்லீம் பேரை நீங்க வச்சு கேளாது, ஏன் அல்லாஹ் பத்தி தெரியலையே. அல்லாஹ் பத்தி தெரிஞ்சவன் தானே மூமின், அப்ப நீங்க மூமின் இல்ல, பேரை மாத்தணும், கந்தையாண்டு மாத்துவோம் உனக்கு, அப்பு ஆமியாண்டு உனக்கு மாத்துவோம், என்ன செய்ய. அதே போல இவர்களுக்கு மாத்துவோம் நாங்க பேர்களை. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து தம்பி 20, அது 20 ஒரு அறிஞ்சிருக்கிறது பர்வு ஐன், பர்வுக்கு பாயா இல்ல, பர்வு ஐன். ஒரு ஊரில் மையத்தில் விழுந்தா அந்த மையத்தில் கடமைகள்லாம் செய்து அதை அடக்கிற வேலை, ஊரில் உள்ள அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ளணுமா, இல்லை அது பர்வுக்கு பாயா. ஆறே ஆறாவது ரெண்டு பேர் முன்னுக்காகி அந்த மையத்துடைய கடமைகளை செய்துட்டானுகள்ண்டா, எல்லாரையும் விட்டும் பாவம் விழுந்து போகும். ஒருவரும் செய்யலேந்தா எல்லாருமே பாவி, அது பர்வுக்கு பாயாவுக்குள்ள சட்டம். பர்வு ஐநண்டா தொழுகிறது, 5 நேரம் தொழுகிறது பர்வைக்கு வாயாவா, பர்வ ஐனா, பர்வ ஐன், ஒவ்வொருவரும் தொழுகாகணும். அதே மாதிரி பர்வ ஐன் தான் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்து எத்தனை என்னென்ன, முஸ்தஹீலான சிவத்து எத்தனை என்னென்ன, ஜாயிசான சிவத்துகள் எத்தனை எது என்கிறத விவரம் மாறியவனும். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா சகோதரர்களே, ஏன் அறியல நீங்க, இது பாவம் இல்லவா? நீங்க என்ன சீத்திக்கிறீங்களா, விபச்சாரம் செய்யறது தான் பாவம், குடிக்கிறது தான் பாவம், களவெடுக்கிறது தான் பாவம், இது பாவம் இல்லை என்ன சீத்திக்கிறீங்க, பாவமே பாவம். நீங்க அகீதாவுடைய கிதாபுகளில் எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் தெரியும், யஜிபு அலா குல்லி முஸ்லிமின் அன் யஅரிஃப மா யஜிபு லி மௌலானா அஸ்ஸ வஜல்ல வமா யஸ்தஹீலு அலைஹி வமா யஜூஸு லஹு என்று வரும். அகீதா கிதாபுகளில் எந்த கிதாப் எடுத்தாலும் ஆரம்பத்தில் இந்த வசனம் வருது. அகீதாவுடைய இமாம்கள் இதை எழுதியிருக்கிறாங்க, யஜிபு அலா குல்லி முஸ்லிமின்,
ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அல்லாவுக்கு வாஜிபான சிபாத்துகள் எத்தனை என்பதை அறிவதும், அல்லாவுக்கு முஸ்தஹீலான சிபத்துகள் எத்தனை என்பதை அறிவதும், அவனுக்கு ஆகுமான சிபத்து எத்தனை என்பதை அறிவதும் ஒரு முஸ்லிமின் மீது கடமை. தொழுது கடமையா இருக்கிறது போல கடமை. அப்ப நீங்க தொழுவுறீங்க, ஒரு கடமையை தான் செய்யறீங்க. ஏன் அந்த கடமையை விடுறீங்க? விடுறீங்க. இந்த கடமையை பற்றி தப்லீக் ஜமாத்தில் சொல்லி கொடுக்காங்களும் இல்லை, தவ்ஹீத் ஜமாத்தில் சொல்லி கொடுக்காங்களும் இல்லை, ஜமாத்து இஸ்லாமியில சொல்லி கொடுக்காங்களும் இல்லை, ஜமாத்துல் மூமினீன் என்ற இயக்கத்தில் சொல்லி கொடுக்காங்களும் இல்லை. அப்ப எப்படி மக்கள் அறியற? இத உலமாக்கள் சொல்லிக் கொடுத்தால் தானே மக்கள் அறிவார்கள். உலமாக்களே இந்த விஷயங்களை சொல்றாங்கல்ல, ஏன் சொல்றாங்க இல்லைன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா சொல்லணும், மக்களுக்கு எது கடமையோ இது கடமை, இதனுடைய விவரம் இப்படித்தான் சொல்லணும். அப்ப இன்றைக்கு நாங்கரிக்கம் நாங்க அறியாம இருந்தோம்டா, அல்லாஹு தஆலா கேட்பான் என்ன பத்தி நீ எப்படி அறிஞ்ச உலகத்தில் இருக்கக்குள்ள. அல்லா ஒருவன் என்றா அறிஞன், அவ்வளவு அப்போற ஒண்டி எனக்கு தெரியாது ரஹமானே ஆண்டவனே என்றா போங்கல. என்னை பத்தி நீ விளக்கமா அறியல்ல, போ உண்ட ஈமா எப்படியான ஈமா. அல்லாவை பத்தி விளக்கமாக அறியாட்டி என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு எதிரி இருக்காங்க எங்களுக்கு, ஆரவன் ஷைத்தான் அல்லது இபிலீஸ் என்று நாங்க சொல்றோமே, அவன் இருக்கான். அவன் எந்த நேரத்தில் வந்து எங்களை கொஞ்சம் ஆட்டி பார்ப்பான்னு தெரியுமா? எப்ப சக்கரத்துல் மவுத், சக்கராத்துகால் நடக்குது. குடும்பத்தாரெல்லாம் போவாங்க பார்க்கறதுக்கு, வளர்ச்சி இருப்பாங்க, கத்துவாங்க, இந்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு மூச்சு இழுக்கும், இவருடைய சிந்தனை போக்குவரத்து எல்லாம் எங்கரிக்கும், சைத்தானோட தொடர்புடையதாகத்தான் இருக்கும். அவன் அந்த நேரம் வந்து நின்றுக்குவான், நின்று அல்லாஹ் எத்தனை பேர் ரெண்டு கேட்பான். நாம் என்ன சொல்லுவோம்? ஒருவன். ஆர்யா சொல்லி தந்தவனுக்கு ஒருவன் உண்டுன்னு கேட்பான். எங்களை உலமாக்கள் சொல்லி தந்தாங்க அல்லாஹ் ஒருவன் உண்டு, நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். அவனுங்களுக்கு பைத்தியம் அது தெரியா, அல்லாஹ் ரெண்டு பேரா? ஆ, அப்போ அப்படித்தானே சொல்லி தந்தாங்க உண்டு. யாரா அவங்களுக்கு பைத்தியம்? ரெண்டு அப்படித்தான் நம்பணும். அப்படி எனக்கு தெரியாது. அப்ப ரெண்டா என்று கேட்ட மாதிரில ஓமண்டா ரைட், நரகத்துக்கு போய்த்திருவாரு, சைத்தான் வழி எடுத்து போட்டான். இல்ல ஒருவன் தான், ரெண்டு பேர் சொல்றாரு, ஒருவன் தானா? ஆறுரா சொன்னேன், ஆறும் சொல்ல தேவையில்லை, அவன் ஒருவன் ஒருவன் தான். ரெண்டு பேர் ஊண்டி நிக்க ரெண்டு வச்சுக்குவோம். ஒரு ஆதாரம் சொல்லும், அவ்வா ஒருவனுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுண்டு அவன் கேட்பான். என்ன ஆதாரம் சொல்லுவீங்க நீங்க? சொல்ல மாட்டீங்க. என்ன தம்பி, ஒரு ஆதாரம் இல்லாம நீ எப்படி ஒருவன் நம்புற? ஆதாரம் ஒன்றைக்கு சொல்லுவான், ஆதாரம் காட்டாட்டி போவாங்க. அதோட அவர் ஈமானும் போச்சு. ஆகையினால இதை நீங்க தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும். அதை இப்படி ஹதீஸ் சொல்ற இடங்கள்ல எல்லாம் சொல்லி விளங்கப்படுத்துறையும் கஷ்டம், விளங்கையும் மாட்டீங்க. அதுக்கு வகுப்பு தான் நடத்தணும். இந்த ஸ்கூல்ல வகுப்பு நடத்துற மாதிரி, டியூஷன் நடத்துகிற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்? 10-25 பேர் ஆக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வாஜிபான சிபத்துகள், முஸ்தஹீலான சிபத்துகள், ஜாயிஸான சிபத்துகள் ஒன்று ஒன்றா கேட்கணும். கேட்டால் தான் தெரியும். இப்போ நாம் ஒரு வயசான மனுஷனை எடுத்து கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய வாஜிபான சிபத்து 20 சொல்லுங்க பார்ப்போம்டா, சொல்லுவார் நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டார். ஏன் அந்த மனுஷனை பிடிச்சி நாம் அவமானப்படுத்துவான்? ஆகையினால நான் கேட்கல, பொதுவாக சொல்றேன், நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது நான் பேச வந்த விஷயத்துக்கு வரேன். இதை முதல் முன்கூட்டி சொல்லிக்கணுமங்கிறதுக்காக சொன்னேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. இது ஹதீஸ். மன் காம ரமலான, ஒரு மனிதன் ரமலான் மாதம் நின்று வணங்கினானாயின், மன்காம ரமலான
ரமலான் மாதம் நின்று வணங்கினால் ஈமானன் வஹ்திசாபன் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்ற பூரணமான ஈமானோடு அப்படி நின்று வணங்கினால் அவனுடைய பாவத்தில் முந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதத்தில் ஒருவன் நின்று வணங்கினா அவனுடைய முன்பாவம் முன்பாவம் என்றா இதற்கு முதல் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய பேச்சுக்கு அங்கால என்ன பேச்சுக்கு நிச்சயமாக அது சரிதான், சரியான பேச்சு தான். சரி, ரமலான் மாதம் நின்று வணங்கினா அவனுடைய பாவங்கள் முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு. வேண்டைக்கு நம்ம பள்ளியிலேயோ அல்ல மற்ற பள்ளிகளிலேயோ தராவீஹ் முதலாவது நாளிலிருந்து 30 நாள் அல்லது 29 நாளும் தராவீஹ் தொழுது விட்டு தொழக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. அவங்களோட பாவம் எல்லாம் முந்தின பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேணும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸின் படி. அப்ப நாங்க இதுக்கு ஒரு விளக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க அதை கவனிக்கணும். மன் காம ரமலான், ரமலான் மாதம் ஒருவன் நின்று வணங்கினால் அவனோட பாவம் மன்னிக்கப்படும். சரி, ஒத்தன் நின்று வணங்கல்ல, இருந்துகிட்டு வணங்குறான். ரமலான் மாதம் எல்லாம் செய்யறான், இருந்துகிட்டு வணங்குறான். ஏ, இருந்துகிட்டு வணங்கப்படாதா? இருந்துகிட்டு வணங்க சொல்லி என்ன செய்யுது? வருது, குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது, இருந்துகிட்டு வணக்கம் செய்யலாம். இப்ப நீங்க இருந்துகிட்டு வணக்கம் செய்யறீங்க தானே. நிற்கக்கூடிய சக்தி உள்ளாக்கள் நின்று தராவீஹ் தொழுறிய, நிற்பதற்கு சக்தி இல்லாக்கள் கழுதையில் இருக்க வேண்டிய ஆக்கள் கழுதையிலிருந்து வணங்குறீங்க, அல்லது தரையிலிருந்து வணங்க வேண்டிய ஆக்கள் தரையிலிருந்து வணங்குறீங்க. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதின் படி நின்று வணங்கினாதான் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றால், கழுதையிலிருந்து வணங்குறாக்கள் வணக்கமும் தலையும் பாவம் மன்னிக்கப்படாது. தரையில இருந்து வணங்குறாக்களுடைய வணக்கத்தாலேயும் பாவம் மன்னிக்கப்படாது என்றால் விளங்குது. அது எப்படி? அது அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. அது என்னடா விஷயம்டா? எந்த மொழியா இருந்தாலும் தம்பி சகோதரர்களே, ஆங்கிலம் தெரிஞ்சாக்கள் இப்போ உங்களில் எத்தனை பேர் இருப்பீங்க? சிங்களம் தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க, உருது தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க, அரபு தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க. ஒவ்வொரு மொழியிலையும் அந்த மொழி வளம் என்று, மொழி வளம், அந்த மொழி நட, அந்த நடை பார்க்கும் போதுதான் அதனுடைய ஹக்கீக்கத்தை எங்களுக்கு விளங்கும். காம என்றா என்ன? நின்றான். காம என்றா நின்றான். கும் என்றா நெல்லு என்ன அர்த்தம். அப்ப இந்த ஹதீஸ்ல காம என்று சொல்லத்தான பாவிச்சிருக்காங்க. ரமலான் மாதம் நின்று வணங்கினால் என்றுதானே பாவிச்சிருக்காங்க. ஆகையினால நின்று வணங்குறது மட்டும்தான் என்று கருத்து நினைக்காங்க. அப்படி இல்லை. காம என்று சொன்னா ஒரு காரியத்தை கவனமாக ஒழுங்காக தப்பிடுபடாம செய்யறதுக்கு பாவிக்கிற சொல்லது. உதாரணமாக வச்சுக்குவோமே, தம்பி ஒருவரை கூப்பிட்டு நான் சொல்றேன், இந்த பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிற இந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி துப்புரவு செய்து செய்யா என்று இவரை சொல்றேன். அரபுல நான் சொல்லும் போதோ என்ன சொல்லுவன் இவருக்கு? கும் பிஹாதல் அமல், இந்த வேலையை செய் என்று சொல்றதுக்கு கும் என்று சொல்லுவன். நில்லுன்னு அர்த்தம் இல்லை. நில்லுன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டா இவன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நிக்கத்தான் வேணும். நடக்கையும் போட தும்பு காட்டு எடுத்தானண்டா நிக்கணும். கூட்டேலா கூட்டே நடக்கணுமே, நடக்கப்படி அந்த நான் சொல்லலையே கும்மன்னு தான் சொன்ன. அதே மாதிரி ஒரு வேலைய தொடர்ந்து விடுபடாம கவனமாக செய்வதற்கு காம என்று சொல்ல பாதிக்கலாம். அதன்படி என்ன கருத்து தெரியுமா? ரமலான் மாதம் ஒருவன் வணங்கினால் அவ்வளவுதான். அவன் இருந்துகிட்டு வணங்கினாலும் சரி, நின்று கொண்டு வணங்கினாலும் சரி, அல்லது படுத்து கொண்டு வணங்கினாலும் சரி. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கிறான்? அல்லதீன யஸ்குரூனல்லாஹா கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று ஒரு ஆயத்தில் சொல்கிறான்.
யார போல்றான் தெரியுமா? அல்லதீன யதுக்குருனல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள். கியாமன் நின்று கொண்டு திக்ர் செய்வார்கள். வக்குஊதன் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்வார்கள். வால ஜுனூபிஹிம் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு படுத்து கொண்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க என்று அல்லாஹ் சொல்றான். படுத்து கொண்டு திக்ர் செய்கிறாக்கள் அல்லாஹ் இழித்துரை தரிக்கான் புகழ்ந்திருக்கான். உட்கார்ந்து திக்ர் செய்கிறாக்களை இழித்துரை தான் சொல்றான், புகழ்ந்து சொல்றான். நின்று விட்டு திக்ர் செய்கிறாக்களையும் புகழ்ந்துதான் சொல்றான். ஆகையினால நாங்க வணக்கத்தை எப்படியும் செய்யலாம். ஆனா பரவான வணக்கத்துக்கு சில விசேஷம் இருக்கு. அந்த விளக்கங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சகோதரர்களே. சில ஆக்கள் இந்த கதிரையிலிருந்து சொல்கிறா அல்லவா, கதிரை கலாச்சாரமாக போச்சு. இப்போ பள்ளி வாசல் நிறைய கதிரான். இன்னும் கொஞ்ச நாள் போக பார்த்துங்க, ஒரு 10 வருஷம் போக பள்ளியெல்லாம் கதிரையாக தான் இருக்கும். இப்போ தங்களை முகத்தை மூடி பிறர் பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் பர்தா போடுற. இப்போ பர்தா என்னதுக்கு போடுற? ஸ்டைல். அந்த சரியா சொன்னீங்க, சின்ன பிள்ளைகளுக்கே விளங்குது விஷயம். ஸ்டைலுக்கு போடுறோம். துபாயிலிருந்து போகணும் பர்தா, யமன்லிருந்து போகணும், கெய்ரோவிலிருந்து போகணும், மக்கா மதீனாவிலிருந்து போகணும் பர்தா. அதுக்கு டிசைன் அண்ட ஆண்டவனே சொல்லி சொல்ல முடியாத டிசைனுகள். இது என்னதுக்கு போடுற? ஸ்டைலுக்கு தான் போடுற. ஸ்டைலாக போச்சு, ஜாதியா கலா பர்தா கலாச்சாரமாக போச்சு. போற நம்மள ஒத்தனும் பார்க்கப்படா, நாமையும் ஒத்தனும் பார்க்கப்படான்னு போடுறல்ல. ஏன் தெரியுமா? இவங்க பர்தா போட்டு விட்டு போறாங்க அல்லவா, இந்த கண்ணடியை மட்டும் சின்ன ஒரு பலமாயி வச்சிரு. இதால கிடந்தவனே எல்லாம் பார்க்கல. ரோட்டால போறவனே எல்லாம் இந்த பொம்பளையில் ரோட்டால போறவன்களை பார்க்கல இல்லையா? பார்க்காதுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ரோட்டால பெண்கள் போக நான் முன்னால கதிரையில் இருப்பேன். நீ பார்த்துட்டு போறாங்க. அப்ப ஆள் தெரியாட்டி எந்த நீ பார்க்கணும்? அப்ப நீ பார்க்கறது என்ன ஹராம். அந்நிய ஆணை அவர் மௌலவியாட்டிக்கட்டும் மௌலானா வரிக்கட்டும், அந்நிய ஆணை பார்க்கற ஹராம் தான். பார்க்கப்படா. இவங்க வலையுண்ட வச்சுக்கிட்டு சின்ன ஒரு கண்ணை போல வச்சுக்கிட்டு கிடந்தவனையெல்லாம் பார்க்கறான். அப்ப அவங்க பார்க்கலாம், நாங்கெல்லாம் பார்க்கப்படாது அவங்களை. அது என்ன? இது கலாச்சாரமா போச்சு, நாகரீகமா போச்சு. அதே போல கதிரை போட்டு தொழுகிற கலாச்சாரமா போச்சு, நாகரீகமா போச்சு. என்ன அவர் இருக்காராம் பெரிய ஆள். நாங்க மத்தாக்களை போல நிக்கிறோம்ல, அவன் ரெண்டாம் நம்பரு, நாங்க கொஞ்சம் பெரிய ஆக்கள். அப்படி பரவான தொழுகையில செய்யல தம்பி, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன்னா. பரவான தொழுகையில நிக்கிறதுக்கே அது ஷர்த், பரவு. பரவான தொழுகையில நின்று தொழுதல் பரவு. சுண்ணத்தான தொழுகைக்கு எந்த சுண்ணத்தண்டாலும் பரவாயில்ல. அதில் தராவிகி தொழுகை சுண்ணத்தான தொழுகை, அதை நீங்கள் இருந்தும் தொழலாம். நின்று தொழ உங்களுக்கு சக்தி இருந்தாலும் கூட நீங்கள் உட்கார்ந்து தொழலாம். சுண்ணத்தான தொழுகைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. வருத்தம் இருந்தால் தான் இருக்கணும், வருத்தம் இல்லாட்டி நிற்கத்தான் பண்ண நிபந்தனை சுண்ணத்தான தொழுகை எதுக்கும் கிடையாது. சின்னத்தான தொழுகைகளை எப்படி நீ சொல்லலாம்? இருந்தும் தொழலாம், நின்றும் தொழலாம். பருவான தொழுகைக்க அதை நின்றுதான் தொழவும். எப்போ இருக்கலாம்? அறவே ஏலாத நிலைமை என்றா இருக்கலாம். எப்படி? இவருக்கு நிச்ச ஏலா தம்பி, நின்றா என்ன செய்யுது? மயக்கம் வருது, அல்லது தள்ள மாறி உழுகுற நிலைமை வருது. அப்படியான ஒரு நிலைமை இருந்தாதான் கதிரையிலிருந்து அவர் சொல்லலாம். பருவ சந்தைக்கு போறான், களி வாங்கிட்டு வாரான், ரோட்டுக்கு போறான், பைசைக்கிள் ஓடுறான், கார் ஓடுறான், கொழும்பு போய் கொழும்புதல் பண்றான். கடைசியில புள்ள உட்டிகளையும் டசின் கணக்கில் போடுறான். ஆனா பள்ளிக்கு வந்தாங்க அதில் என்னையா இருக்கலாம் கீழுக்கு. அப்ப நீ இவ்வளவெல்லாம் செய்யறியே, அது கேளுமா? அது கேளும். பள்ளிக்கு வந்தேலா, அதுக்கு கதிர வேணும். தொழுகை சேர்த்தாக மாட்டாது. பரவான தொழுகைக்கு நின்றே சொல்லணும். இப்ப எனக்கு வருத்தம். என்ன வருத்தம்? இடையே மயக்கம் பாற, அப்படி ஒரு வருத்தம். நின்று சொல்லுவான் நெஞ்சிருவன் விழுந்துட்டு வந்தானே, அதுக்காக வேண்டி நான் பள்ளிக்கு வாரன். ஆனா என் நிலைமை இப்படித்தான், இடையிடையே மயக்கம் பாற ஆள்.
வந்து நான் தக்பீர் கட்ட போறேன். அந்நேரம் மயக்கம் இல்லை எனக்கு, நல்லதான் இருக்கு. உடனே தக்பீர் அடி நிக்கத்தான் போகணும். மயக்கம் கொண்டு வருது கொண்டு விளங்கி சண்டாயிருக்கலாம். இவருக்கு மயக்கம் வரல, இவர் தக்பீர் கட்ட போற நேரத்தில் மயக்கம் வரல. வறுமைங்கிறதுக்காக இவர் வந்த வாரத்திலே உட்கார்றாரு பள்ளிக்கு. உட்கார்ந்துக்கிட்டு சல்லி பரமபூரி என்று தக்பீரை கட்டினா அது பிள்ளை. ஏன், உனக்கு மயக்கம் வரும் நிலையில், மயக்கமாக இருக்கிற நிலையில் நீ நிற்கிறது உனக்கு கஷ்டம், அதுக்காக இருக்கலாம். மயக்கம் இல்லை, நாலரை காலத்தொழவும் பிடிக்கும் வரைக்கும் மயக்கமே இல்லை என்றால் அவர் எப்படி நாலரை காலத்தை உட்கார்ந்து தொழுவாரு? பறவு தொழுகையினுடைய பறவைகள் எத்தனை? 19 பறவு தொழுகையில, 19 பறவு இருக்கு. பறவு என்றா ஒரு பறவு தவறினா அது இல்லை, அந்த தொழுகையே இல்லை என்ற அர்த்தம். அப்ப 19 பறவுல ஒரு பறவு என்ன? அல் கியாம், நிலை நிக்கணும், கைபெற கட்டி நிக்கணும். நிக்கம் தொழுகிட்டிருக்கோம், நம்ம கொஞ்சம் மயக்கம் போல வாராப்புல இருக்கி, அல்ல கால் உண்டு நடுக்குது, கொஞ்சம் உளுந்துருவோம் போல தெரியுது, உட்காருங்க. உட்கார்ந்திருக்கும் போது அந்த மயக்க நிலை போகுதா மாறுதா? உடனே எழுந்திருங்க. மாறின பிறகும் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க என்றா ஆரோக்கியமானால் உட்கார்ந்து தொழுகிறதாக ஆகிவிடும். பாவமா இல்லையா? தொழுக வேணாம். அதான் நான் யோசிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் சகோதரர்களே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முங்கர். தொழுகை என்பது தொழுகின்ற மனுஷனை தீமையிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். டேய் பேசுறேன்னா கொஞ்சம் பிளி போய் பேசிட்டு வாங்க, மறுக்கா நான் பேசுவேன். இன்ன சலாத்த தொழுகை என்பது அந்த தொழுகிற மனுஷனை பாவத்திலிருந்தும் விலக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு நீங்க பார்க்குறீங்க தானே, உலகத்தில் தொழக்கூடிய ஒருவன் பாவம் செய்யாமே இருக்கானா? சொல்லுங்க பாபு. தொழுகிறவன் தான் பட்டிக்கும் கொடுக்கான், தொழுகிறவன் தான் சினாவும் செய்யறான், தொழுகிறவன் தான் திருடுறான், தொழுகிறவன் தான் ஹீபத்து பேசுறான், கோல் சொல்றான், பிரஸ் டிக்கெட் எடுக்கான், இப்படி எத்தனையோ பாவங்கள் அவன் செய்யறான். ஆனால் தொழுகிறாரு தான், 7 வயசிலிருந்து தொழுகிட்டே வராரு. இப்போ 80 வயசு தொழுகிட்டே இருக்காரு, இவ்வளவு பாவத்தையும் செய்கிறாரு. அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? தொழுகை என்பது தொழுகின்ற மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கும். அங்கான் ஏன் தடுக்கல்ல? அவன் தொழுகிறவன் இந்த பாவங்கள்லாம் செய்கிறானே, அவன் தொழுகை ஏன் அவனை தடுக்கல்ல? நீங்க சொல்லுங்க பாப்போம், ஏன் தடுக்கல்ல? தொழுக ஒழுங்கா தொழல், அதான் சரி. தொழுக மெய்தான், குனிஞ்சதை நிமிந்ததற்கு செய்ததை செய்யும் செய் இதெல்லாம் மெய்தான். ஒழுங்கா தொழல்ல, அதனுடைய ஃபர்து ஷரத்துகளை அறிஞ்சு பேணி செய்யல. எப்படி அப்ப அது தொழுகையாகும்? அது அவனை தடுக்குமா பாவத்திலிருந்து? அது தடுக்காது. இதுதான் நடக்கிற வேலை. இன்றைக்கு தொழக்கூடியவன்கள் அவ்வளவு பேரும் நிறைய பாவம் செய்கிறவன் இருக்கான் தான், இல்லை என்று சொல்றதுக்கு கிடையாது. பெரிய பாவங்களே செய்யறவன் இருக்கான். அப்ப ஏனப்பா அவனுடைய தொழுகை அவனை பாவத்திலிருந்து தடுக்கல்ல என்றால், அது தொழுகை என்றால் தான் தடுக்கும். தொழுகை இல்லை என்றால் எப்படி தடுக்கும்? அல்லாஹ் சொல்றான் தொழுகையும் தடுக்கும் தான் சொல்றான். அது போலி தொழுகை, பொய் தொழுகை, பாசாங்கு தொழுகை, மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு தொழுகை. ஆகையினால நாங்கள் தொழுகிற ஆக்கள் சரியா விஷயத்தை விளங்கி தொழணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், மன் காம ரமலான், ரமலான் மாதம் ஒருவன் நின்று வணங்கினால் என்ற கருத்தை வைக்காதங்க. வணங்கினான், இருந்து விட்டு வணங்கினாலும் சரி, நின்று விட்டு வணங்கினாலும் சரி, படுத்துக்கிட்டு வணங்கினாலும் சரி, ரமலான் மாதம் வணங்கினா முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சரி, ரமலான் மாதம் வணங்கினாண்டா இரவையில் வணங்குறையா பகலையில் வணங்குறையா? இந்த ஹதீஸில் என்ன வந்துருக்கி, மன் காம ரமலான, ரமலான் மாதம் வணங்கினால் என்றுதான் வருது.
இரவு அண்டு வரையும் இல்ல, பகல் அண்டு வரையும் இல்ல. அப்ப ரமலான் மாதம் இரவும் பகலும் மனம் குணமுங்கிறத அர்த்தம். ரமலான் வந்திருக்கி மன் காம அஷரத் அய்யாமின் ஃபி ரமலான், மன் காம அஷ்ரீன யௌமன் ஃபி ரமலான் என்று ஹதீஸ் வரல. ரமலான் மாதம் பத்து நாள் ஒத்தம் வணங்கினா அல்லது இருபது நாள் வணங்கினா என்று ஹதீஸ் வரல. ஹதீஸ் எப்படி வந்திருக்கி, ரமலானில் வணங்கினால் என்று வந்திருக்கி. அப்ப ரமலான்ங்கிறது எது, உண்ட இருபத்தி ஒன்பது நாள் ஆகும் அல்லது முப்பது நாள் ஆகும், அதுதான் ரமலான். அந்த மாதம் முழுவதும் வணங்கணும். இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தின் படி பகலும் இரவும் சேர்ந்து ஒரு மாதம் ஒத்தம் வணங்கினா, எப்படியோ வணங்கினான் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்படும். எவ்வளவு வணக்கம் செய்யணும், எத்தனை ரகாத் தொழுகை தொழுகிறேன்டா, வணக்கம் அங்கக்குள்ள தொழுக மட்டும் வணக்கம். தஸ்பீஹ் செய்யற வணக்கம் இல்லையா, திக்ர் செய்யற வணக்கம் இல்லையா, செலவாத்து சொல்ற வணக்கம் இல்லையா, எல்லாம் வணக்கம் தானே. அப்ப எவ்வளவு வணக்கம் செய்யணும், அதுக்கு இல்ல இல்லையா, வேணும் தானே. தொழுகிறேன்டா இத்தனை ரகாத்து தொழணும், செலவாத்து சொல்றேன்டா இத்தனை செலவாத்து சொல்லணும், திக்ர் செய்யறேன்டா இத்தனை செய்யணும் இருந்தா தான் நாங்களும் செய்யலாம். அப்படி இல்லையே, ஹதீஸ்ல வரலையே மன் காம ரமலான ரமலானில் அவன் மணங்கினால் என்று வருகுது. இதுக்கு இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு மனிதனுக்கு கஷ்டமும் கொடுக்க இல்லாதானே அத்தீன் உண்டை. இப்ப ஜும்மாவுக்கு போறத நான் பேசினேன் தானே, அத்தீன் மார்க்கம் என்பது ரொம்ப லேசான விஷயம், அதுல கஷ்டம் என்பது கிடையாது என்று இன்று பேசியிருக்கிறேன். ஆகையினால நீங்க நூறு ரக்காத்து சொல்லணும், ஆயிரம் செலவாத்து சொல்லணும், ஆயிரம் திக்ரு செய்யணும் என்றெல்லாம் இல்லை. இந்த ரமலான் மாதத்துல நீங்க வணங்கின கூட்டத்தில் சேரணுமண்டா, ஒரு ஆள் சொல்றாரு ஒரு இமாம், அன்று மகரிபு தொழுகையை அவர் ஜமாத்தோட தொழணுமா. ஒரு இரவு ரமலான்ல ஒரு இரவில் மகரிபு தொழுகையை அவர் ஜமாத்தோட தொழணுமாம். சரி, மகரிபுக்கு பிறகு மகரிபுடைய சுன்னத்து இரண்டரை காலத்தை தொழணுமாம், பிறகு இஷாவை ஜமாத்தோடு தொழணுமாம், இஷாவுக்கு பின்னால உள்ள இரண்டரை காலத்து சுன்னத்தை தொழணுமாம், இஷாவுக்கு பிறகு தராவீஹ் தொழணுமாம், தராவீஹுக்கு பிறகு வித்ர் தொழணுமாம். இவ்வளவையும் செய்தாரேயானால் ரமலானில் நின்று வணங்கின அதாவது வணக்கம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று. இது எல்லாருக்கும் சாத்தியமா சகோதரர்களே, எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. தொழில் ஒன்றுமே இல்லாம சும்மா கிடக்கான வீட்டுல அவனுக்கு சாத்தியம்தான். அவன் மகரிபு தொழுகை ஜமாத்துக்கு வரலாம், தொழலாம், சின்னத்தை தொழலாம், அதை மாதிரி சாவை தொழலாம், தராவிய தொழலாம். இல்லை வியாபாரிகள் இருக்கிறீங்க, உங்களோட முகத்தை பார்க்கும்போது இருக்கிறதுல 90% ஆக்கள் வியாபாரிகள் தான், தொழிலாளிகள் தான். காலையில் தொழிலுக்கு போறாக்கள் இருக்கிறீங்க, மாலையில் 6 மணிக்கு தான் வீட்டை வாருங்க, வந்தா நெல்கழுவணும் மசியணும் மிசியணும் நோம்ப தொழக்கணும், எப்படி பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வந்து சேர்ற கஷ்டம். அல்ல கடைக்கு கடை முதலாளி மாற எடுத்துக்குங்க, அவர் கடை முதலாளி மாறு காலையில் போய் கடையை திறந்தா ராவையை பூட்டிட்டு வாரத்துக்கு 8 மணி 9 மணி, கொஞ்சம் பெண் ஆண்டுங்கக்குள்ள 10 மணி 11 மணி 12 மணி ஆகுது. அப்போ எப்படி அவங்க மகரிபே ஜமாத்தோட தொழுகையும் சுன்னத்து தொழுகையும் மிஷாபத் தொழுகையும் கஷ்டம். அதனால் அந்த இமாமுடைய பேச்சை வைப்போம். வச்சுட்டு இன்னொரு இமாம் சொல்கிறார், அது பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா, மகரிபை அவன் தொழணும், அது ஜமாத்தோடையோ வீட்டையோ எப்படியோ மகரிபோ தொழணும். சரி, அது செய்யலாம் தானே, செய்யலாம். இஷாவையும் தொழணும், அது எப்படியும் தொழலாம், வீட்டையும் தொழலாம், பள்ளிக்கும் தொழலாம், எப்படி அதை பற்றி பிரச்சனை இல்லை. இஷாவும் தொழணும், தராவீஹையும் பித்தரையும் பள்ளி வாசலில் ஜமாஅத்தோடு தொழுதால் ரமலான் மாதத்தில் நின்று வணங்கின கூட்டத்தில் சேருவார். எவ்வளவு லேசான ஒரு வழி, குறைஞ்சபட்சம் தான் இது. இஷாவை பள்ளியில் ஜமாத்தோட தொழுகிற, இந்த இஷாவல்ல, தராவீஹ பள்ளியில் ஜமாத்தோட தொழுகிற, பள்ளியில் தபித்துறையும் தொழுகிற, முடிஞ்சு. இவ்வளவையும் தொழுதால் ரமலானில் நின்று வணங்கின இபாதத்து செய்த கூட்டத்தில் அவர் சேருவார். இது ஒரு லேசான வழியா இல்லையா,
அதை நாங்கள் செய்வோம். அது பெரிய வேலை இல்லையே, லேசான வேலை, அதை செய்வோம். அப்ப மன் காம ரமலானில் நின்று வணங்கின கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்துடலாம். இப்படி வணங்கினா அல்லாஹு தஆலா எங்களுக்கு தார பரிசு என்ன? முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். தம்பி, பாவத்தில் ரெண்டு வகையான பாவம் இருக்கு. ஒன்று சிறிய பாவம், மற்றது பெரிய பாவம். இன்னொன்றுக்கு அல்லாவுக்கு நமக்கும் இடையில் தொடர்பான பாவம், மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே தொடர்பான பாவம். இந்த பாவங்களில் எந்த பாவம் மன்னிக்கப்படும் அதை யோசிக்கணும். இப்போ சிலாக்கள் நினைக்கலாம், நாம் அந்த காலத்தில் எக்கச்சக்கமாக குடிச்சிருக்கோம், எக்கச்சக்கமாக விபச்சாரம் செஞ்சிருக்கோம், எக்கச்சக்கமாக களவெடுத்திருக்கோம், பால அண்டமா பாதகங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம். இப்போ ரம்ளானில் போய் தராவியின் தொழுது வித்ரையின் தொழுதா ரசூலுல்லாஹ் சொன்னது போல முந்தின பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்களே என்ற எண்ணத்தில் அவர் வந்து தொழலாம். அப்படி மன்னிக்கப்படுறதில்லை, அந்த விஷயத்தை விளைவிக்கும். சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இவர் ஏற்கனவே செய்த சிறிய பாவங்கள் இருக்கின்றன, 1000 பாவமோ 10000 பாவமோ, அது அல்லாஹு தஆலா மன்னிச்சுக்குவான். சிறிய பாவம் உண்டா? இதை போல சிறிய பாவம் உண்டா? புறம் பேசுற, கோல் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சாட்சி சொல்ற, பொய் சத்தியம் செய்யற, இதெல்லாம் சிறிய பாவமா பெரிய பாவமா? சிறிய இல்லை, பெரிய. சரியா? பெரிய பாவம். இந்த 5 பாவம் இப்ப நாங்க சொன்னே, இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் மன்னிக்கப்படாது. பெரிய பாவம் மன்னிக்கப்படுறதில்ல. நோம்பு கொள்கிறதுனால, நின்று வணங்குறதுனால இவர் செய்த பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்ல, சிறிய பாவம் மன்னிக்கப்படும். இதை போல சிறிய பாவம், ஒரு உதாரணம் சொல்லட்டா. ஒரு ஆள் போறாரு ரோட்டால நடந்து விட்டு, ஒட்டி ஒரு இதோண்ட வாராள், என்னது உடுப்பு இந்த போடுறாங்களடா, என்னது பாயல்லடா, மற்ற செல்வார் செல்வார் கிட்ட ஒன்று போட்டுக்கிட்டு வாராள். நான் பார்க்கன் யாரும் வர்றேன், இந்த மனம் சொல்லுதோ அவள் கொஞ்சம் நல்லா இருந்தாள்வா, கொஞ்சம் திரும்பி பாருன்னு அந்த மனம் சொல்லுது. ரெண்டாவது பார்வை வாக்கன் பாவமா இல்லையா? முதல் பார்வைக்கு குத்தம் இல்லை. சொன்னாங்க, முந்தின பார்வை உனக்கு சாதகமானது, பிந்தின பார்வை உனக்கு பாதகமானது என்று சொன்னாங்க. நாம பள்ளி விட்டு புறங்கிட்டு போறீங்க தம்பி, நீங்க போகக்குள்ள பார்த்தீங்க ஒரு பொம்பளை, பொம்பளை பார்க்க போனான்னு விரும்பிச்சிங்க, முதல்ல பார்த்ததுக்கு குத்தமா குத்தம் இல்லையா? அது குத்தம் வராது. ஏன்டா நீங்க பார்க்கணும்னு நினைச்சா பாத்தீங்க? இல்ல, பள்ளி வாசல் விட்டு வெளியில போற நேரம் திரும்பி நீங்க ஒரு பொம்பளை, அவ்வளவுதான், வர பார்க்கல நீங்க. அதனால முந்தின பார்வை உங்களுக்கு சாதகமானது. அப்ப அந்த முந்தின பார்வையில கல்வியில எந்த விதமான கெட்டெண்ணமும் வராது. பார்த்துட்டாரு தானே, மறு மனம் சொல்லுதோ கொஞ்சம் திரும்பி பாரு, அவளோட உதட எப்படி இருந்துச்சு, மூக்க எப்படி இருந்துச்சு சொல்லிச்சு, மனம் திரும்பி பார்த்தாரு. இரண்டாவது பார்வை அவருக்கு பாதகமானது. குத்தம் பாவம், இது பெரிய பாவமா சின்ன பாவமா சொல்லுங்க? இது சின்ன பாவம், பெரிய பாவத்தில் சேராது. ஜினான்னு சொன்னா பெரிய பாவத்தில் சேரும். ஜினா இல்லையே, பார்த்த மட்டும்தான் சேராது. இதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் அறிக்கை என்னென்னா, ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, பேரிச்சம்பழ கடை வச்சிருந்தாரு. அந்த கடைக்கு ஒரு பொம்பளை போய், பேரிச்சம்பழத்தில் 90 வகையான பேரிச்சம்பழம் இருக்கு, நமக்கு எத்தனை தெரியும்? ஒன்று பேரும் தெரியா? உண்டாக்க சொல்லுவா சில டைம் இருந்து அஜுவா அஜுவாம்பாங்க, அஜுவா பழம் அஜுவா பழம் பண்ண, அதுதான் தெரியும். வேற அந்த பேரிச்சம்பழத்தினுடைய ஒவ்வொரு வகையினுடைய பேரும் யாருக்கும் தெரியா? ஆனால் 90 வகை இருக்கு. அவள் வந்து ஒரு பொம்பளை இந்த கடைக்கார முதலாளிகிட்ட கேட்டாள், ஒரு பழத்தில் அந்த இனத்தில் பேரை சொல்லி கேட்டாள், இந்த பழம் உங்கள்கிட்ட இருக்கா? அவர் அவளை கொஞ்சம் பார்த்து போட்டு, ஆமாம் இருக்கு, எங்கள் காட்டுங்க என்றாள். அது கொஞ்சம் பின்னுக்கு தான் இருக்கு,
பின்னுக்கருகி ஆ சரி பார்ப்போம். அண்ட் அவள் போனாள். போன உடனே இவர் பழத்தைய காட்டினாரு, பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டாரு மனுஷன். சஹாபி என்றாலும் தம்பி அவர் ஒரு ஆம்பளை, ஒரு மனுஷன் தானே, அவருக்கு ஒரு உணர்வுகள் வருமா வராதா? ஆ வந்துச்சு, முத்தம் ஒன்று கொடுத்து விட்டாரு. முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருட மனம் சொல்லுது, டேய் என்ன பாவத்தை செஞ்சுட்டாடா, நீ ஒரு சஹாபியலவா, ரசூலுல்லாஹ் பார்த்த கண்ணலவா, இது நீ ஏன் இப்படி பாவத்தை செஞ்சாண்ட? அவருட மனம் அவரை போட்டு உறுத்தி உறுத்தி வருத்தி குத்துது. என்ன செய்யற, அவள் வைத்தாள் பழகிரியும் எவ்வளவு, அவள் வைத்தாள் ஒன்றும் சிரிப்பி இல்லை. உடனே வாராரு ரசூலுல்லாஹ்கிட்ட, மதீனா பள்ளி வாசலுக்கு வாராரு ரசூலுல்லாஹ். அப்படியே இருக்கிறாங்க, சஹாபாக்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. முன்னால வந்து நின்று, அல்லாஹ்வுடைய ரசூலே, கப்பல் தும்ராத்தன், ஒரு பெண்ணை நான் முத்தமிட்டு விட்டேன் அப்படி சொன்னார். ஏன் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க, நீ இப்படி செய், உன்னை பாவம் மன்னிக்கப்பட்டு போமனு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் முன்னால வந்து சொல்றாரு, கப்பல் தும்ராத்தன்ண்டாரு. ரசூலுல்லாஹ் செவிடர்கள் போல இருந்தாங்க, கேட்காதவர்கள் போல இருந்தாங்க. கேட்ட உண்மையிலேயே கேட்டுச்சு, அவங்களுக்கு கேட்காத ஆள் மாதிரி இருந்தாங்க. வலதுல வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, கப்பல் தும்ராத்தன், ஒரு பெண்ணை முத்தமிட்டு நாயகமே என்றாரு. அப்பையும் பேசல, இடத வந்து சொல்றாரு, அப்பையும் பேசல, பின்னால வந்து சொல்றாரு, அப்பவும் ரசூலுல்லாஹ் பேசல். என்ன செய்யற, பல பக்கத்தாலே நின்று கேட்டுட்டமே, ரசூலுல்லாஹ் கேட்டுத்தானே இருக்கும் இது, அவங்க ஒன்றும் சொல்லலையேண்டு வேதனையோடு அப்படியே நிற்கின்ற நேரம், தொழுகைக்கான நேரம் வந்து பாங்கு சொல்லப்படுது பள்ளிவாசல்ல. எல்லா சஹாபாக்களும் தொழுகிறதுக்கு சபுல போய் நின்றாக, இவரும் போய் சபுல நின்று தொழுகாரு. தொழுது முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் தான் தொழுவிச்ச, தொழுது முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்குறாங்க, எனக்கிட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்டாரே, அவர் எங்கே என்று கேட்டார். கேட்டாங்க, இவர் உடன் எழும்பி, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் தான் கேள்வி கேட்டேன் என்று சொன்னார். நீ இப்போது எங்களுடன் இந்த ஜமாத்திலே தொழுதியா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே, தொழுதேன் என்று சொன்னார். அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், போ என்றார்கள். அப்ப அந்த பெண்ணை முத்தமிட்டாரே, அது சிறிய பாவம், இந்த தொழுகையை கொண்டு அது என்ன செய்யும், மன்னிக்கப்பட்டு போகும். சின்ன பாவம, சின்ன பாவம் அப்படித்தான், தொழுகிறதுனால மன்னிக்கப்பட்டு போகும். அதனால நாங்க என்ன செய்யணும், டெய்லி தொழணும், அஞ்சு நேரமும் தொழுதுட்டு வர நேரத்தில் நாங்க செய்த சின்ன பாவங்கள் அத்தனையுமே மன்னிக்கப்பட்டு போகும். இதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு தான் சொல்றாங்க, சின்ன பாவங்களா இருந்தா ஒருவன் தொழுகிற தொழுகையை கொண்டு மன்னிக்கப்படும், பெரிய பாவம் மன்னிக்கப்படா. இப்போ பெரிய பாவம் மன்னிக்கப்படாண்டா, ஜினா பெரிய பாவமா இல்லையா, பாவம், அது மன்னிக்கப்படாது. அப்போ மன்னிக்கப்படுறேன்டா, என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் இவர் நேரடியாக கேட்கணும், ஆண்டவனே நான் ஜினா செய்துட்டேன், எனக்கு என் பாவத்தை மன்னிச்சுக்கேண்டு அழுது சலித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் ஆகணுமே தவிர, வேறு தொழுகையை கொண்டு அந்த பாவம் மன்னிக்கப்படாது. பெரிய பாவம்ங்கிறது அப்படித்தான், தொழுகையை கொண்டு மன்னிக்கப்படாது. அப்போ ஒருவர் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறதுனால அவருடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும்டா, சின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், பெரிய பாவம் மன்னிக்கப்படாது. அதுக்கு தனிப்பட்ட முறையில் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். இன்னொரு பாவம் இருக்கு, அதையும் சொல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட பாவம், இன்னொன்று மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவம். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவம் உண்டா, நோம்ப ஊறுறது போல, தொழுகையை ஊறுறது போல, பாவமா இல்லையா, நோம்ப ஊறுறதும் பாவம், தொழுகையை ஊறுறதும் பாவம். இது ஆருக்கு ஆருக்கும் சம்பந்தப்பட்ட பாவம், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட பாவம். அதை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டு என்ன செய்யலாம், அதை முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு பாவம் இருக்கு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவம். ஒருவன் ரோட்டால போறான், ஒருத்தன், அவன் ஒரு குத்தமும் செய்யல, அடிச்சு போட்டான் அவனுக்கு ஒரு கம்பவுண்ட் எடுத்து. இப்ப அடிபட்டவன் இருக்கானே, அவன் குத்தம் செய்து அடிபட்டானா, குத்தம் செய்யாம அடிச்சானா, குத்தம் செய்யாம அடிச்சான். இப்ப அடிச்சவர் இருக்காரு, இவர் 70,000 ஆட்சிக்கு போனாலும் சரிதான், இந்த பாவம் மன்னிக்கப்படாது. அந்த பாவம் மன்னிக்கப்படுறா என்ன செய்யணும்,
அடி வாங்கினானே அடி பட்டானே அவன் இவரை மன்னிக்கணும். அவன் இவர்கிட்ட போய் சொல்லணும், நான் அவனுக்கு அடிச்சிட்டேன் ஒரு நாள் தப்புத்தான், நீ என்ன மன்னிச்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லணும். மன்னிச்சா மட்டும்தான் அவ்வா அவரை மன்னிப்பான், இல்லாட்டி மன்னிக்க மாட்டான். அப்ப மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள பாவம், ஒரு ஆள் ஒரு ஆளை பத்தி நினைஞ்சிட்டாரு, புறம் பேசி போட்டாரு, பொய் உண்டை சொல்லி போட்டாரு, இட்டு கட்டி போட்டாருன்னு வச்சுக்குவோம். அவன் இவர் 1000 ஹஜ் செய்தாலும் அவருடைய மத்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், ஆனா இந்த பாவம் மன்னிக்கப்படாது. இது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள ஹுகூகுல் இன்சான், மனிதனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட பாவம், இவன் மன்னிக்கத்தான் போகணும். ஒருவன் கடன் கொடுக்கணும் ஒருத்தனுக்கு, தாரன் தாரன் ஏமாத்தி இதே கிடக்கான், உண்மையிலேயே வசதி இல்லாததுனாலேயும் அவன் கொடுக்காம இருக்கலாம், வசதி இருந்தும் என்னதை கொடுக்குற இவருக்கு லாபம் கொடுக்கறல என்றும் இருக்கலாம். இது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம். 1000 ஹஜ் செய்தாலும் சரி வராது, அவனுக்கிட்ட போய் உனக்கு 500 ரூபா காசு தரணும் புடி இந்தா அவனு கொடுக்கணும், இல்லையா நான் அவனுக்கு 500 ரூபா காசு தரணும் கடன் எடுத்த எனக்கு தர வழி இல்லை, நீ என்ன மன்னிச்சுக்க ஹலால் சொல்லி போடு என்று அவன்கிட்ட கேட்கணும். அவன் ஹலால் சொன்னா சரி, இல்லாம என்றால் அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லாவிட்டா இவர் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலை கொண்டும் இவருடைய அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆகையினால சகோதரர்களே, ரமலான் மாதம் நாங்கள் நின்று வணங்கணும், இருந்து வணங்கணும், படுத்துக்கிட்டு வணங்கணும், நடந்துக்கிட்டு வணங்கணும். நடந்துக்கிட்டு எப்படி வணங்குற, இருந்துக்கிட்டு வணங்கலாம் சரி பரவாயில்ல, ருகு செய்யலாம் சுஜூ செய்யலாம், நின்றுகிட்டும் வணங்கலாம் ருகு செய்யலாம் சுஜூ செய்யலாம், படுத்துக்கிட்டும் வணங்கலாம் ருகு செய்ய எழும்பாட்டியும் இப்படி தடைய செஞ்சு அப்படி அப்படி செய்யலாம். நடந்துக்கிட்டு எப்படி வணங்குற, நடந்துகிட்டு தொழத்தான் செய்யலாம், நடந்துகிட்டு வணக்கம் செய்யலாமா இல்லையா, திக்ரு செஞ்சுட்டு நடக்கலாமா இல்லையா, சிரவத் சொல்லிட்டு நடக்கலாமா இல்லையா, குர்ஆன் ஓதிட்டு நடக்கலாமா இல்லையா, அல்லாஹ்வுடைய காட்சிகளை பார்த்து கொண்டு நடக்கலாமா இல்லையா. ஆகையினால வணக்கம் செஞ்ச எந்த நேரமும் சுக்கானை நேர்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கான் என்றா என்ன சுருட்டா, சுக்கான் சுக்கான்டா இந்த கப்பல்ல இருக்கிறா, பெரிய தோணிகள்ல இருக்கி, பெரிய வள்ளத்தில் இருக்கி சுக்கான், அதை பிடிச்ச என்ன செய்வான், பெஞ்சால திருப்பணம்டா இப்படி இழுப்பான், உள்கக்கல தோணி இஞ்சல பக்கம் போகும், இஞ்சல பக்கம் அப்படி என்னடா அது இந்த ஸ்டேரிங் மாதிரி தான் அது, அதுதான் சுக்கான் ஸ்டேரிங், எப்பா வச்சுங்களேன் ஸ்டேரிங் என்ன மாதிரி, சுக்கானை நேர்படுத்தி கொள், மீட்டரில் கவனம் மாறிக்கோணும். நான் சொல்லியிருக்கேன் பல தடவை உங்களுக்கிட்ட, மப்புலி மப்புலி என்று, மப்புலி என்றா என்னடா, தூண்டில் இறைய குத்தி தண்ணிக்குள்ள வரையற, எறிஞ்சா அந்த தூண்டில் எங்க வைத்திரும், தண்ணிக்குள்ள வைத்திரும், அடியில வைத்திரும், அதை வந்து மீன் என்ன செய்யும், கொத்தும் தின்னும், தின்னக்குள்ள இவர் புரிஞ்சிருக்கிற கம்பை என்ன செய்யணும், இப்படி உசத்தினா மீன் கொளியிட்டு வரும், உள்ளுக்கு தூண்டில் இருக்கிற மீனை, மீன் இந்த தூண்டில் இருக்கிற இறைய மீன் கொத்துதுங்கிறத இவர் எப்படி அறியற, அது தண்ணிக்குள்ள நடக்கிற வேலையே, மப்புலி மேல கிடக்கும் தண்ணியில கிடக்கும், அது அது ஒரு சாய் இதால செய்யற ஏனே அது அது தண்ணியில கிடக்கும், மீனை மீன் அந்த இறைய கொத்துதா மண்டா இந்த மப்புலி என்ன செய்யும், கொஞ்சம் ஆடு இல்லாட்டி உள்ளுக்கு போ கிளத்துட்டா சரி மப்புலியில கண்ணடிக்கணும், அப்ப மீனும் பிடிக்கலாம். இவர் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தாருண்டா, மப்புலி தாழ்றதோ மிதக்கிறதோ துடிக்கிறதோ ஆடுறதோ செய்யற இவருக்கு விளங்குமா இல்லை. அதே போல மீட்டரை சரியா பிடிச்சிக்குங்க, மப்புலியில கண்ணா இருந்துக்குங்க, மப்புலியில கண்ணடிக்கிறேன்டா என்ன சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய நினைவில் இருங்கள். அல்லாஹ்வுடைய நினைவில் எப்படி தம்பிருக்கிற, 1000 பேர் வாரம் மனுஷனை பார்க்கக்குள்ள மனுஷன் எண்ணம் தானே வரும், அவ்வா அவருடைய நிலை பிடிக்கிற உத்தரம் இல்லை, ரூமுக்குள்ள கதவை பூட்டிட்டு அவ்வா அவருடைய நிலைக்கிறேன் அப்படி நினைக்கலாம். இந்த நேரமும் ரூமுக்குள்ள கதவை பூட்டிட்டு கிடக்கலாமா, அவன் வெளியில வாரலையா, மார்க்கெட்டுக்கு போறலையா, தொழில் செய்யறலையா, மத்த மத்த வேலை பார்க்கறலையா, இந்த வேலைகள் நான் பார்க்கிற நேரத்திலேயே அவ்வா அவருடைய எண்ணத்தில் எரிக்கணும்டா,
அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கணும் என்றா என்னடா செய்யணும்? காணும் பொருள எல்லாம் கர்த்தன் மலுஹரன்று பணி சூது செய்து விலப்பாடுவதென்னாளோ. காணும் பொருளை எல்லாம், நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களையும், எந்த பொருள் நிறைஞ்சிடலாம், எல்லா பொருள்களையும் கர்த்தன் மவஹர் என்று. கர்த்தன் என்றாரு, கூட்டுறவனா கர்த்தன் என்றா அல்லாடா, அல்லாவை தான் கர்த்தன்ங்கிற கர்த்தா, அவன் தான் கர்த்தா, அவன் தான் கர்த்தன். கர்த்தன் மவஹர் என்று அல்லாவுடைய மவஹர். மல்ஹருக்கு விளக்கம் சொல்றேன், நேரம் போகும், 11 மணியா போச்சு. ஆகினால மல்ஹருங்கிறதுக்குரிய விளக்கம் சாதா நோம்பு 23-24 நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். பொதுவாக சொல்ல போனா, நீங்கள் காணும் பொருளை எல்லாம் ஹக்காக அல்லாஹ்வுடைய வழிபாடாக பார்த்தீங்க, 24 மணித்தியாலவும் நீங்க அல்லாஹ்வுடன் தான் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். இந்த வழியில போய் நாங்கள் வெல்றதுக்கு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு குறிப்படுத்திட்டு வந்தேன். எண்ணத்திலேயே துவங்கையும் எங்கேயோ பை ரோட்டாலையெல்லாம் போய் போய் இப்போ எங்கேயோ போயாச்சு. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவுக்கு 15ஆம் கிழமை கொஞ்சம் பள்ளி வாசல்ல சனம் கூட தான் வரும். ஏன் 15ஆம் கிழமை போய் எப்படி என்ன உள்ளே அடிச்சுக்குவோம் என்ற எண்ணத்தில் வருவாங்க. எல்லாரையும் வச்சு நாளைக்கு சில வணக்கங்கள் வழிபாடுகள் இருக்கு. அநேகமாக 12 மணிக்கு தான் நாளை இரவிக்கு பள்ளிகளையும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.